மன்னார் மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி செலுத்துகின்ற வேலை திட்டம் முடிவுக்கு வருகின்ற தருவாயில் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இதுவரையில் 71,396 பேர் தமது முதலாவது தடுப்பூசியையும் 56,363 பேர் தமது இரண்டாவது தடுப்பூசியையும் பெற்றிருக்கின்றார்கள். முதலாவது தடுப்பூசியை 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் சுமார் 80%, இரண்டாவது தடுப்பூசியை சுமார் 68% பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை கடந்த வாரம் முதல் தெரிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களில் வேலை செய்கின்ற 20-க்கும் 30-க்கும் இடைப்பட்டவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பமாகின. இதோடு சேர்த்து முழுமையாக 20-க்கும் 30-க்கும் மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் விரைவில் ஆரம்பமாக இருக்கின்றது. அத்தோடு விசேட தேவையுடைய பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளிலும் தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கைகளிலும் தற்போது நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 நாட்களாக மன்னார் மாவட்டத்தில் 101 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 66 பேர் நிலக்கனி வெடியகற்றும் நிறுவனம் ஒன்றின் பணிபுரியும் தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். இவர்களில் அநேகமானவர்கள் மன்னார், முல்லைத்தீவு, பவனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்த்து இதுவரையில் 1966 பேரும், 2021 1949 பேரும், இந்த மாதம் 282 பேரும் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். புத்தாண்டு கொத்தனையோடு தொடர்புடைய 1613 பேர் இதுவரை கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் இதுவரையில் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டவர்களில் 23 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களில் கடைசியாக நேற்று 63 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இதேவேளை 30 வயதுக்கும் மேற்பட்ட தடுப்பூசியை பெறாத சகலருக்கும் இன்றும் நாளையும் தடுப்பூசி வழங்கும் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இன்று புதுக்குடியிருப்பு முஸ்லீம் மகாவித்தியாலயம் அல்லது நாளை கட்டேரமன் மகாவித்தியாலயத்தில் தமது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். புதன்கிழமை செப்டம்பர் 15 சோதனை சாவடிகளில் தடுப்பூசி அட்டைகள் பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தடுப்பூசி பெறாதவர்களுக்கு PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் தொற்று உடையவர்களாக காணப்படுகிறது அவர்களை இடைநிலை சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆகவே தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாத சகலரும் இன்றும் நாளையும் உடனடியாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பின் அருகில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அன்புடன்